அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, செப்டம்பர் 5ஆம் நாள் இந்தியாவிலே ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்தநாளை இந்தியாவில் ஆசிரியர்களை கௌரவிக்கும் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்திலே ஒரு முக்கியமான தலைவரை குறித்து நான் உங்கள் மத்தியிலே பேச இருக்கிறேன். ஒரு ஆசிரியர் என்று சொன்னால் அவர் தான் கற்ற கல்விகளை மாணவர்களுக்கு முறையாக கற்றுக் கொடுப்பதுதான் ஆசிரியர் என்பதற்கான ஒரு இலக்கணம். அப்படிப்பட்ட ஆசிரியர்களிலேயே சிறந்த ஆசிரியர் என்று சொன்னால் வெறுமனே தான் கற்ற கல்வியை மட்டும் போதிப்பதோடு மட்டுமல்லாமல் அத்தோடு ஒழுக்கம், அறம், சில நல்ல பழக்க வழக்கங்கள் போன்ற பல நல்ல காரியங்களை தன்னுடைய மாணவர்களுக்கும் மக்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர் சிறந்த ஆசிரியராக பார்க்கப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆசிரியரை குறித்து தான் இந்த பதிவிலே நான் உங்கள் மத்தியிலே பேச இருக்கிறேன். அந்த ஆசிரியர் வேறு யாரும் இல்லை, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக அரபுலகத்திலே அறியாமை காலத்திலே வாழ்ந்த அந்த மக்கள் மத்தியிலே இருந்த அந்த அறியாமை என்னும் இருளை நீக்கி அந்த சமுதாயத்திலே கோலூற்றிய பல மூட பழக்க வழக்கங்களை அவர்களிடமிருந்து நீக்கி தன்னுடைய ஆன்மீக போதனையின் மூலமாக உண்மையான இறைவனை பற்றிய அறிவை கற்றுக் கொடுத்து அத்தோடு பல ஒழுக்கங்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்லறத்தையும் கற்றுக் கொடுத்த அந்த மனிதர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்முடைய சிறந்த ஆசிரியர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு சிறந்த ஆசிரியர் என்பதை அவர்களுடைய வரலாறை படிக்கக்கூடிய எவருக்கும் தெரியும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு சிறந்த ஆசிரியர் என்பதற்கான சில உதாரணங்களை இந்த பதிவிலே நான் உங்கள் மத்தியிலே பேச இருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய வாழ்க்கை வரலாறை படித்த எல்லாருக்கும் தெரியும், தன்னுடைய 40வது வயதில்தான் இறைவனால் தூதராக தேர்வு செய்யப்படுகிறார்கள். இறை தூதராக தேர்வு செய்யப்பட்டதற்கு பிறகு உலக மக்களுக்கும் குறிப்பாக உலக முஸ்லிம்களுக்கும் சிறந்த ஆசிரியராக திகழ்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலம் என்பது அறியாமை காலம், ஐயாமுல் ஜாஹிலியா என்ற காலம். அந்த மக்களுடைய நிலை எல்லாம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் மூட நம்பிக்கைகள் நிறைந்ததாக இருக்கும். அந்த மக்கள் மத்தியிலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற செய்தியை சொல்லி வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவன் தான் என்ற கல்வியை புகட்டியதோடு மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான ஒழுக்கங்களை, பல்வேறு விதமான நல்லறங்களை, இந்த மார்க்க கல்வியை, நல்ல பழக்க வழக்கங்களை அந்த மக்கள் மத்தியிலே போதித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டுகள் இந்த ஏகத்துவத்தை அந்த மக்காவிலே பிரச்சாரம் செய்கிறார்கள். பிறகு மதினாவுக்கு ஹிஜரத் செய்த பிறகு ஒரு இஸ்லாமிய ஆட்சி அங்கு நிறுவப்படுகிறது. அந்த ஆட்சியினுடைய தலைவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த மாமனிதர் எப்படிப்பட்ட ஒரு ஆசிரியராக திகழ்ந்தார்கள் என்பதை சில உதாரணங்கள் நமக்கு சான்று பகரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே வீதியில் போயிட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது ஒரு மனிதர் என்ன செய்கிறார்னா, ஒரு ஆடு அல்லது ஒட்டகம் என்று நினைக்கிறேன், அதில் உள்ள இறைச்சியை அது எப்படி வெட்ட வேண்டும், அதனுடைய குடல்களை எப்படி உருவ வேண்டும் என்று தெரியாமல் அவர் ஒரு மாற்றமான முறையில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக தலைவராகவும் அரசியல் தலைவராகவும் இருக்கிறார்கள். தான் அல்லாஹ்விடத்திலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் என்ற அந்த ஒரு அந்தஸ்தையும் பார்க்காமல், தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி என்ற ஒரு தகுதியும் பார்க்காமல் நேரடியாக அந்த மனிதரிடத்திலே சென்று, அதை அப்படி செய்யக்கூடாது, நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்று சொல்லி இதை இப்படித்தான் உரிக்கணும், இதை இப்படித்தான் உருவணும் என்று என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ப்ராக்டிக்கலாக அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு எந்த தேவையும் இல்லை, ஆனாலும் அந்த மனிதர் தவறாக செய்கிறார் என்பதற்காக நேரடியாக பார்த்த உடனேயே அந்த கல்வியை கற்றுக் கொடுக்குறார்கள். அப்போ அறியாமையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் தனக்கு தெரிந்த ஒரு கல்வியை கற்றுக் கொடுப்பதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆசிரியராக இருக்கிறார் என்பதற்கு இந்த ஒரு சம்பவம் நமக்கு முன்னுதாரணமாக போதும். இன்னும் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வீதியில் போயிட்டுருக்கிறாங்க. அங்கே சிறுவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அம்பு எய்து என்ன செய்கிறாங்க, விளையாண்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த அம்பு எய்துவதற்கு இலக்காக ஒரு உயிருள்ள கோழியை வைத்து அம்பு எய்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை கண்டிக்கிறாங்க, தடுக்கிறாங்க. எப்படி தடுக்கிறாங்கன்னா, அந்த சிறுவர்களுக்கு புரியும் விதத்திலே நல்ல போதனைகளை சொல்லி புரியும் விதமாக அவர்கள் செய்வது தவறு என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள். உயிருள்ள எந்த பொருளையும் இலக்காக ஆக்காதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறக்கக்கூடிய அதே நேரத்தில் அந்த சிறுவர்கள் மத்தியில் போய், இது உயிருள்ள ஒரு பொருள்,
உங்களுக்கு குத்துனா வலிக்கிற மாதிரி தான் அந்த கோழிக்கும் வலிக்கும் என்பதை அழகான முறையில் எடுத்து சொல்லி அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக, சிறந்த ஆசிரியராக இருக்கிறாங்க. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு அறத்தையும் ஒழுக்கத்தையும் பல நல்ல பழக்க வழக்கங்களையும் கற்றுக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா, தன்னுடைய சிறு வயது பேர குழந்தை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, ஜக்காத்துக்காக வந்த அந்த பேர்ச்சம்பள குவியிலிருந்து ஒரு சின்ன பேர்ச்சம்பளத்தை எடுத்து வாயில் போடுறாங்க. இதை கவனித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியாக ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்து தன்னுடைய கையை வாய்க்குள்ளே விட்டு என்ன செய்கிறாங்க, எடுத்து துப்ப சொல்கிறாங்க. அந்த குழந்தையை துப்ப சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்த சமுதாயத்திற்கும் ஒரு சிறந்த ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்குறாங்க. ஜக்காத் என்பது ஏழைகளுக்குரியது, அது ஒரு காலத்துக்கும் யாருக்கும் எந்த ஒரு உரிமையும் படைத்ததல்ல. அது நபியாக இருந்தாலும் இறைத்தூருடைய குடும்பமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பேர்ச்சம்பளம் கூட ஹலால் கிடையாது என்பதை என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல நிரூபிக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நேர்மையை, இப்படிப்பட்ட ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை, இப்படிப்பட்ட ஒரு மார்க்க சட்டத்தை அந்த இடத்துல ஆசிரியராக கற்றுக் கொடுக்குறாங்க என்பதை இது மாதிரியான சம்பவங்களை பார்க்க முடிகிறது. இன்னும் ஏராளமான செய்திகளை நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை, ஒழுக்கங்களை எந்த அளவுக்கு கற்றுத்தந்திருக்கிறாங்க பாருங்கள். ஒரு சாப்பிடும்போது பின்பற்ற வேண்டிய ஒழுங்குகள் என்ன, அந்த தட்டினுடைய முன்னாடி இருந்து அருகமையிலிருந்து எடுத்து சாப்பிடுங்க, கீழே சிந்தாமல் சாப்பிடுங்க, சாப்பிட்ட பிறகு முழுவதுமாக வலித்து அதை நன்கு விரல்களை சூப்பி கொள்ளுங்கள். அது மட்டுமா, ஒரு ஆடை அணியும் போது அதனுடைய ஒழுக்கம் என்ன, வலது பக்கத்தினால் நீங்கள் ஆடை அணிங்க, இடது பக்கத்தினால் நீங்கள் ஆடையை கலத்துங்க. ஒரு பாத்ரூம் போகிறதாக இருந்தாலும் அதற்கான ஒழுங்குகளை சொல்லித்தராங்க. இடது புற காலை வச்சு உள்ளே போங்க, சிறுநீர் கழிக்கும் போது அமர்ந்து உட்கார்ந்து சிறுநீர் கழிங்க, பிறகு நீங்கள் சுத்தம் செய்யுங்க, வெளியில் வரும்போது வலது காலை வைத்து வெளியே வாங்க. இப்படி ஏராளமான ஒழுக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் உங்களுக்கு கொட்டாவி வருதா, கையை வச்சு வாயை மறைங்க, தும்முகிற போது கையால் அதை தடுத்துக்கிடுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, யாரையா ஒருவரை சந்தித்தீங்கன்னா வலது கையால் நீங்கள் முசபாக செய்யுங்க. அப்போ இப்படியாக ஏராளமான நல்ல பழக்க வழக்கங்களை, பிற மனிதர்கள் விரும்பக்கூடிய ஒழுக்கங்களை நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தினுடைய கல்வியாகவே நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அதே போன்று இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இந்த சம்பவம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடியதிலே நீதமாகவும் நேர்மையாகவும் இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். தன்னுடைய ஆண் குழந்தை இப்ராஹிம் என்கின்ற அந்த மகன் தனது கையிலேயே துடிக்க துடிக்க இறந்து விடுகிறது. அதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் வருத்தப்படுகிறார்கள், கண்ணீர் சிந்தி அழுகிறார்கள். அதே நாள்தான் ஒரு சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. இப்படி சூரிய கிரகணம் ஏற்படும் பொழுது மக்கள் எல்லாரும் என்ன பேசுகிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகனார் இறந்ததற்காக சூரியன் துக்கம் மனுஷிக்குது, அதனால தான் அது இருண்டுருச்சு, அதனால தான் அதுக்கு கிரகணம் பிடிச்சிருச்சு என்றெல்லாம் பேசிக்கொள்கிறார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காதுகளில் விழுது. பொதுவாக இது மாதிரியான நேரத்தில் நாம் துக்கத்தில் இருக்கும்போது இது மாதிரியான பேச்சுக்களை நாம் கண்டுகொள்ளவே மாட்டோம், அல்லது ஒரு ஆறுதல் வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே மக்கள் மத்தியிலே வந்து உரையாற்றுகிறார்கள். என்ன சொல்கிறாங்க, யாருடைய பிறப்புக்காகவோ இறப்பிற்காகவோ சூரியனுக்கோ சந்திரனுக்கோ கிரணம் பிடிக்காது, அது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று என்ன செய்கிறாங்க, சத்தியத்தை மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளிலும் மார்க்கத்தை உள்ளதை உள்ளபடி நேர்மையாக மக்களுக்கு சொல்கிறார்கள். இது அறியாமல் இந்த மாதிரியாக நீங்கள் சிந்திக்கக்கூடாது, இதுதான் மார்க்கத்தில் வந்து சொல்லித்தரப்பட்டது என்று மக்களுக்கு அந்த அறியாமையை அகற்றி மார்க்க கல்வியை சரியாக நேர்மையாக ஒரு சிறந்த ஆசிரியராக நின்று போதிக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. ஆக கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்கின்ற ஏராளமான சட்டங்களை நமக்கு விளக்கி தந்திருக்கிறார்கள். அன்றாடம் பேரக்கூடிய பழக்க வழக்கங்களையும் ஒழுக்கங்களையும் போதித்து தந்திருக்கிறார்கள். பிற மனிதர்களோடு நாம் உறவு எப்படி அமைத்து கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பவியல், பொருளாதாரம், இப்படி பல்வேறு துறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர்மையாகவும் நீதமாகவும் ஒளிவு மறையின்றி நமக்கு சிறந்த ஆசிரியராக கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிச்சூடுகளை பின்பற்றி வாழ்ந்தோம் என்று சொன்னால் இம்மையிலும் நாம் சிறந்தவர்களாக வாழ முடியும், மறுமையும் அல்லாஹ்விடத்தினுடைய அன்பை பெற்று சொர்க்கம் செல்ல முடியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வேண்டுமா, ஃபத்தபியூனி யுஹிப்புக்குமுல்லாஹ், என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று நபியை நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்கிறான். அந்த அடிப்படையிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஓரிரே கொள்கையை, இறைவனை பற்றிய மார்க்கத்தை பற்றிய கல்வியை, நல்ல அறத்தை,
ஒழுக்கங்களை நல்ல பழக்க வழக்கங்களை அனைத்து துறையினுடைய சட்டங்களையும் யதார்த்தமாக அனைவருக்கும் புரிகின்ற வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயவு தாட்சணியமின்றி ஒளிவு மறையின்றி நமக்கு சிறந்த முறையிலே கற்றுத்தந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறந்த ஆசிரியரை நாம் நினைவு கூர்ந்து அவருடைய வழியை பின்பற்றி இம்மேலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.